வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி F22 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஜூலை 6 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து இருக்க போது. எப்பயும் போல் சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்கல. இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் என்ன ப்ரைஸில் வரப்போகுது அப்படி எல்லாம் டீல்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து பார்க்கலாம். சாம்சங் F22 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லான பிளாக் பஸ்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சாம்சங் வந்து ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்ன பிளாக் பஸ்டர் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. டிசைன் பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல் ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளான டிசைன் தான், M32 மாதிரி ஒரு டிசைன் தான் இங்கேயும் வந்து இருக்குது. சாம்சங் F22 கூகுள் பிளே லிஸ்டில் வந்து ஸ்பாட் ஆகிருக்கு. இந்த ஃபோனோட ப்ராசர் என்ன அப்படின்றத சாம்சங் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் நம்மளுக்கு இந்த ஃபோனோட ப்ராசர் என்ன தெரியும், மீட்டக்கோட Helio G80 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வேறு லெவல் ப்ராசர் கொடுப்பாங்க. இந்த ஃபோன்லேயும் அதே மாதிரி வேறு லெவல் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் யூஸ்க்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஒரு கேஷுவல் கேமிங், சப்வே சர்ஃபர்ஸ் மாதிரி கேமுக்கு வந்து ஓகேவான ப்ராசர். ஹெவியான கேம்ஸ்லாம் இந்த ப்ராசர் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் 90Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கே சாம்சங் 90Hz சூப்பர் செட் டிஸ்பிளே கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அங்கே தான் சாம்சங் ஒரு ட்விஸ்ட் எடுக்கிறாங்க. HD ரெசல்யூஷன் வந்து இந்த டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 48 MP குவாட் கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. 48 MP மெயின் சென்சர், 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த் சென்சர் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 16 MP செல்ஃபி ஸ்னாப்பர் இன்ஃபினிட்டிவ் டிஸ்பிளேல வந்து வச்சு கொடுக்குறாங்க. சாம்சங் F22 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் கனெக்ஷன் வந்து வரப்போது. பேஸ் மாடலில் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. இது போக 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் மாடலும் வந்து வரும்னு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் Android 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் 1UI 3.1 வந்து போட்டு கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்க போது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து சாம்சங் கொடுக்க போகிறாங்க. சாம்சங் எப்பவுமே வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தாராளமாக பேட்டரி கொடுப்பாங்க. இந்த ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் ஜூலை 6 வந்து லான்ச் ஆகுது. ஃப்ளிப்கார்ட் யூனிக்காக வந்து செல் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. பேஸ் மாடல் அரௌண்ட் 15,000 இருக்கும். நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனில் இருக்க ரெண்டு பெரிய மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா HD டிஸ்பிளே ப்ளஸ் வந்து ப்ராசஸர். எப்பயும் போல் சாம்சங் இந்த ஃபோன்லேயும் சில ஃபீச்சர்ஸ் வந்து தூக்கி தான் லான்ச் பண்ணுறாங்க. சாம்சங் F22ல் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.